கோவை 22வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் சாலைகளை சீரமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கோவையில் இன்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். அதில் 2022-2023 தார்ச்சாலை பணிகள், சீர்மிகு நகர திட்டம், பொதுநிதி பணிகள் என கோவை சிங்காநல்லூர் தெற்கு, வடக்கு, தொண்டாமுத்தூர், கவுண்டபாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 32.78 கோடி மதிப்பில் பல்வேறு பணிகளை துவக்கி வைக்கப்பட்டது. அதன்படி கோவை கவுண்டபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட சேரன் மாநகர் பகுதியில், 22வது வார்டுக்கு உட்பட்ட குமுதம் நகர் பகுதியில் 150 லட்சம் மதிப்பீட்டில் சாலை பணிகள் நடைபெறுகிறது. இதற்கான பணியை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கோவை மாநகராட்சியின் ஆணையாளர் பிரதாப், மேயர் கல்பனா ஆனந்தகுமார், துணை மேயர் வெற்றி செல்வன், 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோவை பாபு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனா்.